எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போது 6வது வாரத்தில் 2வது லெக்சர் போக போகிறோம். 6வது வாரம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இன்னொரு செட் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணால் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இந்த வாரத்தோட பாடம். அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே அதில் வந்து எல்லாமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால், அதாவது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா, எப்படி புதுசாக இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு, செட் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு இல்லைன்னா ரேண்டம் வெக்டருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த லெக்சரில், 2வது லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன லெக்சரில் பார்த்த மாதிரியே கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா, எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுற ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் 2வது லெக்சர். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் மாதிரி என்னென்னலாம் பண்ணோன்னு காமிச்சிட்றேன். இதுதான் கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிள் என் ரேண்டம் வேரியபிள், புதுசாக க்ரியேட் பண்ண ரேண்டம் வேரியபிள் கே ரேண்டம் வேரியபிள்ஸை, அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் யூஸிங் என் ரேண்டம் வேரியபிள்ஸை வச்சு. அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, எப்படி மார்ஜினல் கண்டுபிடிக்கிறது, அதுதான் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் எப்படி, அதாவது ஜாயின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு எப்படி இன்னொரு ஜாயின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து ஒரு 3 எடுத்துக்காட்டு காமிச்சேன். முதல் எடுத்துக்காட்டு வந்து ஒரு நான் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வச்சு சின்னதாக ஒரு சின்ன ஒரு 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கு எப்படி புதுசாக ஒரு ஜாயின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y1 y2 இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். 2வது எக்ஸாம்பிள் வந்து ரெண்டுமே பைனாமியலாக இருந்து ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா, சம் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன், அதுவும் பைனாமியல் தான் அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணோம். இதை வந்து இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிளை n வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் அதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இது நல்லா கவனிச்சிங்கன்னா, பி பராமீட்டர் காமனாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பராமீட்டர் என்னவாக இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு பைனாமியல் வரும். எப்போல்லாம்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சம் பண்ணால் திருப்பி பைனாமியல் வரும். 3வது எக்ஸாம்பிள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு அதே மாதிரி பண்ணோம். போன எக்ஸாம்பிள் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கும் கன்க்ளூட் பண்ணோம். இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா பாய்சான் வரும். இதையே ஒரு என் மியூச்சுவல் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கும் இந்த சம் வந்து திருப்பி பாய்சானில் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு எடுத்துக்காட்டை வச்சுட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு பேர் வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்போல்லாம் ரேண்டம் வேரியபிள்ஸ் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருக்கோ அப்போல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதே டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ முதல்ல அது எல்லாமே மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே சேம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும், ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சுன்னா அது பேர் வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த பக்கத்தில் இருக்க 2 டிஸ்ட்ரிபியூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்து. இதோட லெக்சர் 1 முடித்தோம். இப்போ நம்ம லெக்சர் 2, இந்த லெக்சர் 1 என்ன பண்ணமோ அதே மாதிரி கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பண்ணப்போம். கன்சிடர், முதல்ல ஒரு 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை அப்படி n ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு மாற்றிக்கலாம். கன்சிடர் x, y 2 டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டர் வித் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது கொடுத்துட்டாங்க, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட புதுசாக ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி, zங்கிறது வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், wங்கிறது வந்து இன்னொரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுடைய முதல் கேள்வி, இந்த z ரேண்டம் வேரியபிளா w ரேண்டம் வேரியபிளா, இது ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே x அண்ட் y வந்து ரெண்டுமே கண்டினியூஸ் டைப்புன்னு சொல்லிட்டோம். இப்போ
இது முதல்ல ரேண்டம் வேரியபிள்ஸா, ரெண்டாவது இது ரெண்டும் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸா, இது ரெண்டும் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் அதுக்கு ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, அவ்வளோதான் குவஸ்டின், கேள்வி அவ்வளோதான். ஸோ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வரணுன்னா அதை வந்து ஒரு கண்டிஷனாக கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா, இந்த கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ஜெட் ரெண்டு வேரியபிளாக இருக்கும், டபிள்யூ ரெண்டு வேரியபிளாக இருக்கும், ரெண்டுமே கண்டினியூஸ் டைப் ரெண்டு வேரியபிள்ஸாக இருக்கும். டைரெக்டாக நான் வந்து ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஜெட் கமா டபிள்யூக்கே கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சு? ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வச்சு. இதை எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக ஒரு தேரம் க்ரியேட் பண்ணுறேன். இந்த தேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் ஆன்சர் கொடுத்துரும். இந்த தேரம் என்ன சொல்லுதுன்னா, லெட் எக்ஸ் கமா ஒய் பி எ டூ டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டார் வித் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். புதுசாக க்ரியேட் பண்ணுற ரேண்டம் வேரியபிளை வந்து நம்ம மேலே எழுதியிருக்கிறதே தான், ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன், டபிள்யூங்கிறது வந்து ஹெச் டூ. இப்போ நான் ஒரு சில அசம்ஷனை போட்டுக்கிறேன். என்ன அசம்ஷன்னா, ஃபஸ்ட் அசம்ஷன், நான் வந்து இந்த மேலே எழுதின ரெண்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மாக மாற்றிக்கிறேன். எப்படின்னா, ஸ்மால் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன் ஆஃப் ஹெச் எக்ஸ் கமா ஒய். கேபிட்டல் லெட்டருக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்டர்னால் நம்ம எப்போவுமே அதை ரேண்டம் வேரியபிள்னு வச்சுப்போம், இதை வந்து வேரியபிள்னு வச்சுக்கலாம். ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். டபிள்யூங்கிறத வந்து ஹெச் டூ ஆஃப் ஸ்மால் எக்ஸ் கமா ஒய். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன், சால்வ் இன்வீக்லி. எதுக்கு? ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சால்வ் பண்ணணும். இது வர்ற ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூவில் இருக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் ஜெட் அண்ட் டபிள்யூ, உள்ளே இருக்க வேரியபிள் எக்ஸ் கமா ஒய்யே. இதை சால்வ் பண்ணி நீங்கள் எக்ஸ் கமா ஒய்க்கு சால்வ் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். அதான் வேலை. இது வர்ற ஆன்சரை வந்து இப்படி வச்சுக்கலாமே, சே எக்ஸை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க, ஜி ஒன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. இந்த ஒய்யை வந்து ஜி டூ ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. இந்த வந்த ஃபைனல் ஆன்சரை எக்ஸ் அண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் டபிள்யூவை இப்படி எழுதிக்கோங்க, ஜி ஒன் ஜி டூங்கிற ஜெட் கமா டபிள்யூங்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட் அசம்ஷன். ரெண்டாவது அசம்ஷன், இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் டபிள்யூ, ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூ, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ, அதே மாதிரி ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட், ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ. இந்த நாலு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. இந்த நாலு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆன மட்டும் பார்த்தாது, இது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். இது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும். இப்படி இந்த ரெண்டு அசம்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு உங்களால் யூனிக்காக சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூ எழுதுறது, அப்புறம் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிறது, அப்புறம் அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டினியூஸ் டைப் டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸில் இருந்து இந்த ரெண்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஜெட் அண்ட் டபிள்யூ இருந்து இந்த ரெண்டு அசம்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சின்னா, நீங்கள் டைரக்டாக என்ன சொல்லலான்னா, ஜெட் கமா டபிள்யூ இஸ் எ டூ டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டார், டூ டைமென்ஷனல்
continuous random vector with the joint probability density function of z comma w. எப்படி இருக்குன்னா f of z comma w small z small w. ஏற்கனவே எனக்கு வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தெரியும். அங்கே வந்து ஸ்மால் எக்ஸுக்கு பதில் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸ்மால் எக்ஸை வந்து ஜி ஒன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூன்னு எழுதணும், அதை அங்கே போடணும். ஒய்க்கு பதில் ஸ்மால் ஒய்க்கு பதில் ஜி டூ ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யில் ஸ்மால் எக்ஸுக்கு பதில் ஸ்மால் ஒய்க்கு பதில் இந்த ஜி ஒன் ஜி டூவை எழுதணும். இது மட்டும் பத்தாது, ஒரு அப்சல்யூட் ஆஃப் கேபிட்டல் ஜே ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. இதுதான் இப்போ நான் எழுதுனது தான் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. இது எங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வரும்னா எங்கெல்லாம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் டூ இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அங்கெல்லாம் இந்த வேல்யூ, மீதி இடத்துலலாம் ஜீரோ. நம்ம இங்கே வந்து மீதி இடத்துலலாம் ஜீரோங்கிறது எழுத போகிறதில்லை. எங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ, மீதி இடத்துலலாம் ஜீரோ. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஜே என்னன்னு சொல்லணும். வேர் இந்த ஜேங்கிறது வந்து கேபிட்டல் ஜே ஜெட் கமா டபிள்யூங்கிறது ஒரு டிட்டர்மினன்ட். அந்த டிட்டர்மினன்ட்டோட எலிமெண்ட்ஸ் எப்படின்னா இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்ல, X வித் ரெஸ்பெக்ட் டு Z அண்ட் W, Y வித் ரெஸ்பெக்ட் டு Z அண்ட் W. அதுதான் அந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆர்டராக எழுதி அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜே. இதை ஏன் ஜேன்னு போடுறோன்னா இதுக்கு பேர் வந்து ஜெகோபியன் மேட்ரிக்ஸ். இது வந்து டிட்டர்மெண்ட்டு, இந்த மேட்ரிக்ஸ் வந்து பேர் வந்து ஜெகோபியன் மேட்ரிக்ஸு. இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ் இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணி அப்சல்யூட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா அதுதான் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. இதை நீங்கள் வெரிஃபை கூட பண்ணலாம். இதை இன்டகிரேஷன் ஓவர் ஜெட் இன்டகிரேஷன் ஓவர் டபிள்யூவில் டபுள் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ ஒன்று வரும். அதுதான் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு. இன்னொன்று, இந்த டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்டை இப்படி தான் எழுதணும்னு தேவையில்லை, டிரான்ஸ்போஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது டிட்டர்மினன்ட்டு, அதனால் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் இப்படி எழுதினாலும் வேல்யூ வந்து சேம் தான். இது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ், இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால தான் நம்ம இங்கே வந்து அப்சல்யூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் வேல்யூவை வந்து இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் போடுறோம். இந்த தேரத்துக்கும் நம்ம ஒன் டைமென்ஷனல் பண்ண தேரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கான்செப்ட்ஷுவலி ரெண்டு ஒன்று தான். அதுவும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன எழுதிங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதர் ரெண்டம் வேரியபிள், அந்த உள்ளே இருக்க வேரியபிளில் அந்த ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஒய் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு டோட்டல் டெரிவேட்டிவ்க்கு அப்சல்யூட் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளை இன்னொரு ரேண்டம் வேரியபிளுக்கு மாற்றுறது. இது வந்து ஒரு என் ரேண்டம் வேரியபிள்ஸை திருப்பி ஒரு என் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு மாற்றுறதுனால, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இன்னொரு ரேண்டம் வேரியபிளுக்கு மாற்றுறத சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே வந்து டிட்டர்மினன்ட் வருது. கான்செப்ட்சுவலி ரெண்டு ஒன்று தான். இப்போ இந்த தேரத்துக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்க போகிறதில்ல, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வழியாக அந்த தேரத்தை புரிஞ்சிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். எக்ஸாம்பிள் ஒன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டூ டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்க போகிறோம். பிஏ டூ டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டர் ஆர் ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். நான் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனே உங்களுக்கு இதுக்கு கொடுத்துட்றேன். எப்படி இருக்குன்னா இந்த வேல்யூ வந்து ஒன்று, எப்போன்னா ஜீரோ டு ஒன்று ஜீரோ டு ஒன்று எக்ஸுக்கும் ஒய்க்கும்,
அதர்வைஸ் ஜீரோ. இதை நீங்கள் வெரிஃபை கூட பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 1, ஒய் ஆக்சிஸ் 0 to 1, ஹைட் வந்து 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கியூபாய்டு, கியூபாய்டு வந்து ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் வந்து, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து 1. ஏன்னா லென்த் பிரெத் எல்லாமே 1ங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு ஜாயின்ட் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற ரேண்டம் வேரியபிள் வந்து ஜெட்டுங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், டபிள்யூங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த எக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ் ஒய் ஜாயின்ட் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் இது வந்து 0 to 1, 0 to 1, ஹைட் 1. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது, ஹைட் 1ல ஒரு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஒரு சர்ஃபேஸ் வந்து ஹைட் 1ல ஓவர் த ஸ்கொயர் ஷேப், எக்ஸ் ஆக்சஸில் 0 to 1, ஒய் ஆக்சஸில் 0 to 1. ஸோ ஹைட் 1, ஸோ அதனால் இது வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு 1. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து ஜெட் கமா டபிள்யூவோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன. அதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த அசம்ஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸ்டெப் 1, ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் டபிள்யூ பை 2, ஒய் வந்து ஜெட் மைனஸ் டபிள்யூ பை 2. ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து அந்த எக்ஸ் அண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூவில் எழுதணும், எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1 by 2, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ 1 by 2 தான். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் வந்து ஒய்க்கு அது 1 by 2, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ வந்து -1 by 2. இது ரெண்டாவது அசம்ஷன், பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட்டு கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட்டுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அசம்ஷன் 1 படி எக்ஸ் அண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூவில் எழுதிட்டோம். அசம்ஷன் 2 வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டாக இருக்கணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே வந்து அது கான்ஸ்டண்ட்டாகவே வந்துருச்சு. ஸோ ரெண்டு அசம்ஷனும் முடிச்சிட்டோம். இப்போ அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை, அந்த ஜெகோபியன் கண்டுபிடிக்கணும். ஜெகோபியன் ஜே ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ, அது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ, அப்புறம் அடுத்த வேரியபிளுக்கு அதே மாதிரி. இது ஒரு சில புக்கில் வந்து இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் அண்ட் டபிள்யூக்கு பதில் மாற்றி பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்படி பண்ணாங்கன்னா இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற இடத்துல 1/ ஜெகோபியன் போடணும். ஏன்னா இந்த ஜெகோபியன் மேட்ரிக்ஸும் நான் இப்போ சொன்ன அந்த அதர்வே ரவுண்ட் அந்த டிட்டர்மெண்ட்டும் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ 1. அது வந்து ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஜெகோபியனும் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அந்த ஜெகோபியனும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் நம்ம இப்போ இங்கே கண்டுபிடிக்க போகிறது வந்து ஜெகோபியன் வந்து நான் கொடுத்துருக்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து -1 by 2. இப்போது இதே பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன், எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக ப்ராபபிலிட்டி, டைரெக்டாக நம்ம வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அசம்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதனால் ஜெட் கமா டபிள்யூ இஸ் அ 2-dimensional கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ். அதனால் நான் டைரெக்டாக ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ எழுத போகிறேன். எப்படி எழுதணும், முதல்ல லெஃப்ட் சைடில் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. இங்கே வந்து பை டெஃபினிஷன் படி ஜெட் கமா ஒய் ஸ்மால் எக்ஸுக்கு பதில் எழுத என்ன எழுதணும்னா G1 ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ. ஸோ முதல்ல எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ரெண்டாவது ஒய்க்கு பதில் ஜி டூ ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ, அதுக்கப்புறம் அப்சல்யூட் ஆஃப் ஜெகோபியன். என்ன ஆகுதுன்னா, இந்த ஜி ஒன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூங்கிறது வந்து ஜெட் ப்ளஸ் டபிள்யூ பை டூ, ஜி டூ ஆஃப் ஜெட் கமா டபிள்யூங்கிறது ஜெட் மைனஸ் டபிள்யூ பை டூ. ஆனால் இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து வேல்யூ வந்து ஒன்று, எக்ஸோட ரேஞ்சு ஜீரோ டு ஒன்று, ஒய்யோட ரேஞ்சு ஜீரோ டு ஒன். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ ஒன்று. ஜெகோபியன் வந்து அப்சல்யூட் ஆஃப் ஜெகோபியன், அது மைனஸ் ஒன் பை டூ, அதனால் ஒன் பை டூ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட ரேஞ்ச் வந்து ஜீரோ டு ஒன்று, ஒய்யோட ரேஞ்சு ஜீரோ டு ஒன்னில் தான் இந்த வேல்யூ ஒன்று. அப்படின்னா இந்த இங்கே எக்ஸ் நமக்கு என்ன வந்ததுன்னா ஜெட் ப்ளஸ் டபிள்யூ பை டூ, அதனால் எக்ஸுக்கு பதில் ஜெட் ப்ளஸ் டபிள்யூ பை டூ, அது வந்து ஜீரோ டு ஒன்று. ஒய்யோட வேல்யூ வந்து ஜெட் மைனஸ் டபிள்யூ பை டூ, ஒய்யோட ரேஞ்ச் வந்து ஜீரோ டு ஒன்று, அதனால் ஜீரோ டு ஜெட் மைனஸ் டபிள்யூ பை டூ லெஸ் தென் ஒன். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் தான் இந்த வேல்யூ வந்து ஒன்று, அதான் முக்கியம். இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ வந்து ஒன்று எப்போனா எக்ஸோட ரேஞ்சு ஜீரோ டு ஒன்று, ஒய்யோட ரேஞ்சு ஒன்று. இந்த இடத்துல மட்டும்தான் அந்த வேல்யூ ஒன்று, மீதி இடத்துலலாம் ஜீரோ. இப்போ நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி வந்தது, எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்கும்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜெட் வெர்சஸ் டபிள்யூவை தனியாக ஒரு டூ டைமென்ஷனல் பிளேனில் போட்டு காமிக்கிறேன். அதாவது இந்த வேல்யூ வந்து ஒன் பை டூ, எந்த ரேஞ்சு எந்த ரீஜன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூவில் இந்த ஹைட் ஒன் பை டூன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹைட் வந்து ஒன் பை டூ, ஜெட்டுக்கும் டபிள்யூக்கும் இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஹைட்டு ஒன் பை டூவில் ஒரு சர்ஃபேஸு. ஆனால் ரீஜன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த ரீஜன் வந்து ஜீரோ ஜெட் ப்ளஸ் டபிள்யூ பை டூ இஸ் லெஸ் தென் ஒன், ஜீரோ லெஸ் தென் ஜெட் மைனஸ் டபிள்யூ பை டூ இஸ் லெஸ் தென் ஒன். அதுலேருந்து நீங்கள் ஜெட்டையும் டபிள்யூவையும் கனெக்டாக கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இந்த ஜெட்டோட ரேஞ்ச் வந்து ஜீரோ டு டூ, டபிள்யூவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் டு ஒன். நல்லா பார்த்தீங்கன்னா ஜெட்டோட ரேஞ்ச் வந்து ஜீரோ டு டூ, டபிள்யூவோட ரேஞ்ச் வந்து மைனஸ் ஒன் டு ஒன்ல. அதுவும் எப்படி ஷேப்னா இப்படி ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ஆனால் டில்டட். தமிழில் சொல்லணும்னா சாய் சதுரம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பே ஆனால் கொஞ்சம் சாஞ்சாலாக இருக்கும், சாய் சதுரம். அதாவது ஜீரோ டு ஒன், இந்த ஒன்னில் தான் ஹைட் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஹைட் வந்து மைனஸ் ஒன்னில் இருக்கும். ஸோ இதுதான் ரீஜன். இந்த ரீஜனில் ஹைட் வந்து ஒன் பை டூ சர்ஃபேஸு. நீங்கள் வால்யூம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா வால்யூம் இந்த ரீஜனுக்கு மேலே ஹைட்டு ஒன் பை டூவில் வால்யூம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். அதாவது என்ன அர்த்தம்னா டபுள் இன்டக்ரேஷன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ வந்து ஒன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து ரெண்டு ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் டைப்பு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஒன்று. புதுசாக க்ரியேட் பண்ண ரெண்டம் வேரியபிள் வந்து ஜெட் கமா டபிள்யூ, அதனுடைய ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹைட் ஒன் பை டூவில் சர்ஃபேஸு, ரீஜன் வந்து சாய் சதுரம், ஜீரோ டு டூ இந்த பக்கம், ஹைட் வந்து மைனஸ் ஒன் டு ஒன்று. ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த சர்ஃபேஸே மாறி போயிடுச்சு. எக்ஸ் கமா ஒயில் இருந்த சர்ஃபேஸ் வேறு, ஜெட் கமா டபிள்யூவில் இருக்க சர்ஃபேஸ் வேறு. இது ஒரு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், இது ஒரு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி. இதுக்கு பேர் வந்து கோஆர்டினேட்டை சேஞ்சு பண்ணால் அந்த ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் மாறுதுன்னு தான். எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து ஒரு டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள், ஜெட் கமா டபிள்யூங்கிறது இன்னொரு டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். இது வழியாக நம்ம அதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சோம். எப்போன்னா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலும், சப்போஸ் இதில் ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டினாலும் உங்களால் இன்னொரு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இந்த ஜெகோபியன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கூட
ஃபைனல் ஆன்சரில் ஒன் டிவைடட் பை டிட்டர்மெண்ட் எழுதணும். அதுதான் சேஞ்ச். இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புனேன், ஜெட்கமா டபிள்யூ வந்து இண்டிபெண்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கமா ஒய் வந்து இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள், நீங்களே தனியாக ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சேம் அஸ் ஜாயின்ட் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக வரும். அதனால் உங்களால் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள், இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதே மாதிரி ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட்டை கண்டுபிடிச்சி ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ வராது. இந்த எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட்டு, ஆனால் ஜெட் அண்ட் டபிள்யூ ஆர் நாட் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இந்த எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு தெரியும், கொடுத்துருக்க ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டு, ஆனால் புதுசாக கண்டுபிடிச்ச ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட் இல்லை. நீங்கள் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை வெரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ். லெட்டர் எக்ஸ் கமா ஒய் பி எ டூ டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் ஆர் ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் விச் இஸ் கிவன் ஸ்மால் எஃப் எக்ஸ் கமா ஒய். இதனுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டில் ஃபஸ்ட் ரிசல்ட்டு, சப்போஸ் ஒரு ரேண்டம் வேரியபிள் ஜெட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், ஒய் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிள் தான் ஜெட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பழைய தேரத்தை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலான்னா ஒரு டம்மியாக இன்னொரு ரேண்டம் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி டபிள்யூஸ் ஈக்குவல் டு எக்ஸு இல்லைன்னா டபிள்யூஸ் ஈக்குவல் டு ஒய் பண்ணிவிட்டு ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெட் கமா டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெட் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஆன்சரை அதை நான் ஒரு ரிசல்ட்டாகவே கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸு கண்டினியூஸ் டைப்பு ஒய் கண்டினியூஸ் டைப்பு, அதனால் ஜெட்டும் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் தான். இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த தேரத்தை யூஸ் பண்ணி ஒரு டம்மி ரேண்டம் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெட் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வர்ற ஆன்சர் வர்ற ஆன்சர் எப்படி இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டக்ரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் உள்ளே வந்து ஜெட் மைனஸ் யூ கமா யூ இன்டக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டைரக்டாக அந்த டம்மி ரேண்டம் வேரியபிள் வந்து யூ ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெட் கமா யூ கண்டுபிடிச்சிட்டு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட். இதே மாதிரி சப்போஸ் ரெண்டாவது ரேண்டம் வேரியபிள் வந்து டபிள்யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதுக்கு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதே தேரத்தை தான் யூஸ் பண்ணணும். டம்மி ரேண்டம் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வர்ற ஆன்சர் வந்து இன்டக்ரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வித் த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் யூ ப்ளஸ் டபிள்யூ கமா யூ இன்டக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூ. இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா. மூணாவது ரிசல்ட் அதே மாதிரி ப்ளஸ் பார்த்துட்டோம் மைனஸ் பார்த்துட்டோம், மூணாவது வந்து மல்டிப்ளை, ரெண்டு ரேண்டம் வேரியபிள் மல்டிப்ளை இருக்குன்னா அதுக்கும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் வி எஃப் வி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா
integration minus infinity to infinity joint probability density function x ங்கிற இடத்துல வந்து u v divided by u 1 divided by mod of u அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் u. நாலாவது இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து சப்போஸ் x divided by y நினச்சிக்கோங்க, y வந்து நான் ஜீரோ, y வந்து நான் ஜீரோ, அப்போன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் w எப்படின்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிற இடத்துல வந்து u டைம்ஸ் w கமா u அப்சல்யூட் ஆஃப் u இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு u. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஒரு நாலு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைடு அப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த தேரத்தை யூஸ் பண்ணி உங்களால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம். அடுத்தால ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு, லெட் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ எக்ஸ் என் பியர் என் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ். சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், எப்படின்னா எக்ஸ் சஃபிக்ஸ் பிராக்கெட் ஒன், இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்என். இந்த மினிமம் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்என் இதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள் தான் கொடுக்கும், இது பேர் வந்து எக்ஸ் சஃபிக்ஸ் ஒன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ் பிராக்கெட் என்னுங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆஃப் இதே சேம் என் ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்போ இந்த ரிசல்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா சப்போஸ் இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்என்ஸ் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் அந்த மினிமம் ஆஃப் என் ரேண்டம் வேரியபிள் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்யூம் எக்ஸ் ஐஸ் ஃபாலோஸ் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பராமீட்டர் லாம்டா ஐஸ் ஃபார் ஐஸ் ஈக்குவல் டு ஒன் டு என். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸைஸ் வந்து ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள், மியூச்சுவலி இண்டிபெண்ட் நம்ம முதல்ல பார்த்தது ஜென்ரல் கேஸு. ஸ்பெஷல் கேஸஸாக நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட்டாக மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக ப்ளஸ் எல்லாமே எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் what is the distribution of x suffix 1 x suffix bracket 1 அதாவது minimum of a independent exponential distribution என்னவா இருக்கும் அதான் question. இது வந்து ஒரு important ரிசல்ட்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல ஒரு ரெண்டு ரேண்டம் வேரியபிள் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு n is equal to 2னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம். டேக் n is equal to 2, முதல்ல வெறுமனை ரெண்டு ரேண்டம் வேரியபிள் மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டு ரேண்டம் வேரியபிள்னா எக்ஸுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அ பேராமீட்டர் லாம்டா, வைங்கிறது வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அ பேராமீட்டர் நியூ, ரெண்டுமே இண்டிபெண்ட், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். question வந்து what is the distribution of z is equal to minimum of x comma y. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா x எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். ஸோ மினிமம் ஆஃப் ரெண்டு இண்டிபெண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். அதனால் நம்ம டைரெக்டாக அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இது மினிமம்ங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஈஸி.
ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜெட் கிரேட்டர் தென் ஜெட் எழுதுகிறேன். காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் இந்த ஜெட்டோட வேல்யூ வந்து ஸ்மால் ஜெட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் ஜீரோ வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் தான். அதனால் மினிமம் ஆஃப் எக்ஸ்கமா ஒயின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஃப் வந்து ஜீரோ தான் வரப்போகுது டில் ஜீரோ வரைக்கும், அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் ஃபார் ஜெட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் ஜெட். இப்போ என்ன சொல்ல வரேன்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் ஜெட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரேண்டம் வேரியபிளுக்கும் கிரேட்டர் தென் ஜெட் தான். அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜெட் ஆஸ் வெல் அஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஜெட். மினிமம் ஆஃப் எக்ஸ்கமா ஒய்க்கு கிரேட்டர் தென் ஜெட்டாக இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸுக்கும் கிரேட்டர் தென் ஜெட்டு தான், ஒய்க்கும் கிரேட்டர் தென் ஜெட்டு தான். இப்போ ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுருக்கோம், ரெண்டுமே இண்டிபெண்ட்டுன்னு வச்சுருக்கோம். அப்போ ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேம் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் மார்ஜினல். அதனால் இந்த காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப்பும் அதே இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜெட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் கிரேட்டர் தென் செட். இதையே பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன் இந்த பேஜி. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்போனா உங்களுக்கு சிடிஎஃப் தெரியும், இது வந்து காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப், அப்போனா அது இ பவர் மைனஸ் லேம்டா ஜெட். ஒய்யும் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட், காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் வந்து இ பவர் மைனஸ் மியூ டைம்ஸ் ஜெட். ரெண்டுத்தையும் சேர்த்துறதெல்லாம் இ பவர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் மியூ டைம்ஸ் ஜெட். இது வந்து காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் ஆஃப் ஜெட். அப்படின்னா சிடிஎஃப் ஆஃப் ஜெட் வந்து ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் மியூ டைம்ஸ் ஜெட். எந்த இடத்துல? ஜீரோவிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோவில் வந்து அது ஜீரோ வேல்யூ. ஸோ அதை இப்படி கூட எழுதிக்கலாம், த வேல்யூ வந்து ஜீரோ பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ. ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் வந்து ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் மியூ டைம்ஸ் ஜெட். இதிலிருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இது எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த பாராமீட்டர் லாம்டா ப்ளஸ் மியூ. அப்போனா ஒரு ரெண்டு இண்டிபெண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெண்டம் வேரியபிள் இருந்து அதுக்கு மினிமம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த சம் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இப்போ இதே கான்செப்டை நான் மேலே சொன்ன n இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஃபோர் ஃபைவ் எனி ஃபைனைட் நம்பருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்போது அந்த ரெண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா மினிமம் ஆஃப் n மியூச்சுவலி இண்டிபெண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வில் பிகம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என் தேட் ஃபாலோஸ் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பாராமீட்டர் சம் ஆஃப் தோஸ் பாராமீட்டர்ஸ். அதுதான் அந்த கன்க்ளூஷன். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டில் என்ன சொல்கிறேன்னா ஒரு மியூச்சுவலி இண்டிபெண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய மினிமமும் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேராமீட்டர் வந்து சம் ஆஃப் தோஸ் பேராமீட்டர்ஸ். இதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் செகண்ட் மினிமம் தேர்ட் மினிமம் ஃபோர்த் மினிமம் இந்த எக்ஸ் ஒன்று எக்ஸ் பிராக்கெட் ஒன்றுங்கிறது வந்து மினிமம், எக்ஸ் பிராக்கெட் டூங்கிறது வந்து செகண்ட் மினிமம், எக்ஸ் பிராக்கெட் த்ரீங்கிறது வந்து தேர்ட் மினிமம், அதே மாதிரி எக்ஸ் பிராக்கெட் என்னுங்கிறது வந்து மேக்ஸிமம், அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முந்தின மேக்ஸிமம் அதே மாதிரி. ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு கலெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி எழுதுனா அது பேர் வந்து ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த எக்ஸ் பிராக்கெட் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் பிராக்கெட் டூ அதை விட பெருசாக இருக்கும், எக்ஸ் பிராக்கெட் த்ரீ அதை விட பெருசாக இருக்கும், அதே மாதிரி போய்கிட்டே இருந்து எக்ஸ் பிராக்கெட் என் வந்து மேக்ஸிமம்
இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எழுதினா அது பேர் வந்து ஆர்டர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் ஸ்டாட்டஸ்டிக்ஸும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் தான். ஏன்னா என் ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து ஒரு மினிமம்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கிறீங்க, செகண்ட் மினிமம்ங்கிறது அடுத்த ரேண்டம் வேரியபிள், தேர்ட் மினிமம், ஃபோர்த் மினிமம், அப்படி லாஸ்ட் இது மேக்ஸிமம், இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி எழுதினீங்கன்னா அதுவும் ஒரு என் ரேண்டம் வேரியபிள்ஸ். எக்ஸ் ப்ராக்கெட் ஒன், எக்ஸ் ப்ராக்கெட் டூ, எக்ஸ் ப்ராக்கெட் என் வரைக்கும் அதுவும் ஒரு என் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுன்னா உங்களால் இந்த ஆர்டர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா மினிமமோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வேறு வேறு டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கும் உங்களால் சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம், சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் வேறு நான் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த லெக்சரில் வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸு கொடுத்துருந்து அதை வச்சுட்டு உங்களால் இன்னொரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸையும் கொடுத்துருக்குறோம், ஃபைனலாக ஒரு ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்கேன். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.